Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga sindhil nadan. Nareya students OMR sheet fill pandrathu pathina detailed video onnu podunga sir appdin ketirundinga. Indha video la adha paathiralam. NEET exam ku innum 10 naal dhaan irukku. So that indha video ungalku ippo romba helpful la irukum. Easy method and most successful method of filling OMR sheet tha indha video la nama paaka porom. NEET 2022 pen and paper method la dhaan nadakapodu. So this is the sample OMR sheet. Idhula vandu ungaloda roll number fill panni adha shade pananum, and then test booklet number fill panni shade pananum, and then unga test booklet code A B C D ya neenga ezhudanum. Adukapra inga vandu pathinga appadina ungaloda mother's name running handwriting la ezhudanum. Ella capital letter la ezhuda koodadhu. Mother's name appadi ipo vandu for example na solren, enga amma peru T Saroja appadina T Saroja இதுதான் ஓகேங்களா சரி அதே போல கேண்டிடேட்ஸ் நேம் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா வி சைன் கிடையாது இது சைன் இல்லை வி செந்தில் நாதன் இதுதான் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் ஓகேங்களா சரி இப்போ டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் அதில் வந்து இங்கே சிக்னேச்சர் இங்கே நீங்கள் வந்து சிக்னேச்சர் போடலாம் சிக்னேச்சர் வித் டைம் அது உங்ககிட்ட கேட்பாங்க இப்போ என்னோட சிக்னேச்சர் வந்து இதுன்னு வச்சிங்களேன் So, my sign and timing எழுதணும் அதெல்லாம் உங்களுக்கு இன்விஜிலேட்டர் தெளிவாக கேட்டு வாங்கிக்குவாங்க கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அவங்களே வந்து தம் இம்ப்ரெஷன் உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க அந்த ஸ்டாம்ப் பேட்லாம் அவங்ககிட்டே இருக்கும் ஃபாதர்ஸ் நேம் இன் ரைனிங் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தா வி வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலம் அப்படின்னு நான் இங்கே எழுதியிருப்பேன் இப்போது உங்களுக்கு தெரியுது வி அவங்க இனிஷியல் அண்ட் அவங்களோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர் மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர் இதுக்கு பேர் தான் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிம்பாங்க சைன் வேறு ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் வேறு அதே போல் சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர்ஸ் வித் டைம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அதில் சைன் போட்டுருவாங்க ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க ஃபஸ்ட் பேஜை செகண்ட் பேஜில் இல்லை ஃபஸ்ட் பேஜ் தான் இப்போது ரோல் நம்பர் டெஸ்ட் புக் லெட்டர் நம்பர்லாம் எழுதிக்கிறீங்களா இப்போது ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் ஃபிஃப்த் கொஷின் இப்படி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ 35 கொஷின் அண்ட் செக்ஷன் பி அதாவது பாட்டனின்ட்டு இல்லை உங்களோட கொஷின் புக்லெட்டில் ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் ஒன்லேருந்து 35 வரைக்கும் என்ன சப்ஜெக்ட்னு பாருங்கள் அதே தான் 36-50 இருக்கும் அதே மாதிரி 51லேருந்து 100 வரைக்கும் ரெண்டாவது சப்ஜெக்டாக இருக்கும் 101லேருந்து 150 வரைக்கும் மூணாவது சப்ஜெக்ட் 151லேருந்து 200 வரைக்கும் நாலாவது சப்ஜெக்ட் என்ன நாலு சப்ஜெக்ட் பாட்னி சுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிலருக்கு பாட்னியில் ஆரம்பிக்கும் சிலருக்கு ஃபிசிக்ஸில் ஆரம்பிக்கலாம் சிலருக்கு கெமிஸ்ட்ரியில் ஆரம்பிக்கலாம் எல்லாருக்குமே ஃபிசிக்ஸில் கூட ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் ஃபிசிக்ஸில் ஆரம்பிக்கும் ஃபிசிக்ஸில் ஆரம்பிச்சுது அப்படின்னா கொஷின் ஷஃபிள் ஆகியிருக்கும் எல்லாருக்குமே ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜின்னு வரும் வரலாம் ஆனால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கொஷின் இருக்குன்னா இந்த ஃபிசிக்ஸில் 1லேருந்து 50 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்குல்ல அந்த 50 கொஷினும் உங்களுக்கும் உங்களுக்கு பின்னாடி இருக்கவருக்கும் ஒரே ஆர்டரில் இருக்காது அந்த ஆர்டர் மட்டும் ஷஃபிள் ஆகிருக்கும் எல்லாருக்கும் ஒரே கொஷின்ஸ் தான் 200 கொஷினும் சேம் கொஷின்ஸ் தான் பட் ஃபிசிக்ஸில் இருக்க 50 கொஷின் ஆர்டர் ஷஃபிள் ஆகிருக்கும் இந்த 1-35 ஆர்டர் ஷஃபிள் ஆகிருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பின்னாடி இருக்கவருக்கும் அதே மாதிரி 36-50 உங்களுக்கும் உங்களுக்கு பின்னாடி இருக்கவருக்கும் ஷஃபிள் ஆகிருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் கொஷினுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டால் உங்களோட ஃபஸ்ட் கொஷின் ஃபிசிக்ஸில் அவருக்கு 7வது கொஷினாக இருக்கலாம் ஸோ அதனால் நம்ம பக்கத்தில் கேட்டு எழுதக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க கொஷின் ஷஃபிள் பண்ணி வச்சுருப்பாங்க ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஆனால் எல்லாருக்கும் சேம் கொஷின்ஸ் தான் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி உங்களுக்கு என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு மோஸ்ட் அட்வைஸ்டு மெத்தட் என்னென்னா ஃபஸ்ட்டு பயாலஜி அட்டன் பண்ணுங்கள் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ஃபிசிக்ஸ்க்கு வாங்க இப்போது எப்படி ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது எனக்கு கொஷின் நம்பர் 1க்கு தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர்னு வைங்களேன் எப்படி ஷேட் பண்ணலான்னா சில பேர் வந்து இப்படி ஷேட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்படி ஷேட் பண்ணுவாங்க ஆக்சுவலி ஷேடிங் வந்து ப்ளூ இல்லை பிளாக் கலரில் பண்ணுவீங்க அதே நம்மளும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி அதே செகண்ட் கொஷினுக்கு ஃபோர்த் கொஷின் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு வச்சுங்களேன் சில பேர் இப்படி ஆன்சர் பண்ணுவீங்க ஷேட் பண்ணுவீங்க ஓகேங்களா இப்போது ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஈஸி மெத்தட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் மாடரேட் ஸ்பீடில் ஹை ஸ்பீட்லேயும் போக முடியாது லோ ஸ்பீடோ அதாவது ஸ்பீடே இல்லாமல் சொங்கி மாதிரியும் இருக்காது மாடரேட் ஸ்பீடில் இருக்கிறது என்னென்னா இப்போது எனக்கு ஃபோர்த் கொஷினுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர்னால் முதல்ல நான் ஒரு பார்டர் வரைஞ்சிக்குவேன் ஸோ தட் ஐ என்ஷூர் தட் இந்த பார்டரை தாண்டி வெளியில் ஆன்சர் போகாது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக நான் ஷேட் பண்ணிடுவேன் நான் ஷேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஷேட் பண்ணி முடிச்சிருவேன் அவ்வளோதான் எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு பெரிய ரவுண்டுக்கு உங்களுக்கு இது குட்டியாக தான் இருக்கும் இது ஜூம் பண்ணி காமிக்கிறோம் ஸோ
இப்போ சிக்ஸ்த் கொஷினுக்கு தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர்னால் நான் இதை சுற்றி அதோட பார்டரை மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கட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 
நான் வந்து ஷேட் பண்ணிடுறேன். நீங்கள் இப்படி அரைக்குறையாக ஷேட் பண்ணிங்கன்னா இவால்வேட் பண்ணாது, இப்படி ஷேட் பண்ணிங்கன்னா இவால்வேட் பண்ணாது, இப்படி ஷேட் பண்ணிங்கன்னா இவால்வேட் பண்ணாது. அதனால் இப்படி பார்த்துக்குங்க, ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இங்கே மார்க் பண்ண மாதிரி எங்கேயும் மார்க் பண்ணி வச்சிடாதீங்க. மார்க்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, இப்படிலாம் மார்க் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த பாக்ஸ்லாம் போட்டிருக்கூடாது. ஸோ இதெல்லாம் ராங் மெத்தட், திஸ் இஸ் த கரெக்ட் மெத்தட். ஓகே, எங்கேயுமே வேறு எங்கேயும் நீங்கள் பென்னில் எதையும் நோட் பண்ணிடக்கூடாது, பென் எங்கேயும் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஷேடிங் பண்ணும்போது ஒருவேளை இங்கே பாருங்கள், நான் அவுட்லைன் இப்படி வரைஞ்சிக்கிறேன், தேர்ட் க்வெஸ்சனுக்கு வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஷேட் ஆகலை. பட் ஐ கேன் சே தட் 90% ஷேட் ஆகிருக்கு. இப்படியானால் உங்களுக்கு அதை கம்ப்யூட்டர் எடுத்துக்கும், ஓகேங்களா? அப்புறம் ஒன்று பண்ணக்கூடாது, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ 10th க்வெஸ்சனுக்கு தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர்னால் இப்படி நான் பார்டர் வரைஞ்சிக்கிறேன், வரைஞ்சிட்டு கடை 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 கடைன்னு ஷேட் பண்ணிடுறேன். அப்புறமா எனக்கு தெரியுது இதுக்கு சத்தியமாக தேர்டு ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர்னு. அப்போ இதையும் நான் ஷேட் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் மார்க் தராது எனக்கு. ஒரே க்வெஸ்சனுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஷேட் பண்ணியிருந்தால் கம்ப்யூட்டர் மார்க் தராது, நெகட்டிவ் மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதே போல் இதில் ஒயிட்னர்லாம் வைக்க அலோ பண்ண மாட்டாங்க. ஒயிட்னர் வச்சுட்டா அங்கே நம்பர் போயிடுதே, 3 ஆப்ஷன் இல்லாமல் போயிடுதே. ஸோ ஒயிட்னர் வைக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம சரியான க்வெஸ்சன் நம்பருக்கு சரியான ஆப்ஷன் தான் பார்க்குறோமான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். 106th க்வெஸ்சனுக்கு எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர்னால் அப்படி நான் பார்டர் வரைஞ்சிக்கிட்டு கிடுன்னு ஷேட் பண்ணி முடிச்சிட்றேன். இப்படி ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும். ஷேட் பண்ணது அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் வெளியே வந்திருக்கு சார், இப்போ பாருங்கள் இங்கே கொஞ்சம் இப்படி வெளியே வந்துருச்சு சார், அப்போ ஏதாவது பிரச்சனை வருமா? கொஞ்சம் வெளியே வந்தால் பிரச்சனை கிடையாது, கொஞ்சோண்டு வெளியே வந்திருந்தால் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துருவாங்க. இப்போ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் ஆஃப் ஃபில்லிங் ஓஎம்ஆர் ஷீட் என்ன சார்? சால்வ் க்வெஸ்சன்ஸ் பேஜ் வைஸ். இந்த இடத்துல தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சன்லேருந்து 200th க்வெஸ்சன் வரைக்கும் எல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டு செக்ஷன் ஏல 35 க்வெஸ்சனும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் செக்ஷன் பியில் எனி 10 க்வெஸ்சன் தான் நீங்கள் அட்டன் பண்ணும். எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கடைசி அரை மணி நேரம் இல்லை 35-40 நிமிஷத்தை கையில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் க்வெஸ்சன்லேருந்து 180 க்வெஸ்சனுக்கும் அவுட் ஆஃப் 200 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் 180 க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணும், 180 க்வெஸ்சனுக்கும் நான் கடைசியாக உட்காந்து ஷேட் பண்ணுறேன்னா அது பெரிய ரிஸ்க். டைம் பத்தாமல் போயிடலாம், ஏதாவது தவறுகள் வந்துடலாம். அதனால் அப்படி பண்ணாதீங்க. சரி சார், ஒவ்வொரு க்வெஸ்சனுக்காக பார்த்துட்டு ஆன்சர் நான் ஷேட் பண்ணிட்டா அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் பேஜ் வைஸ் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பேஜில் ஒரு 6 க்வெஸ்சன் இருக்கா, அந்த 6 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரியுதா, எத்தனை க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரியுது அதை பாருங்கள். அந்த 6 க்வெஸ்சனில் 3 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட 3 க்வெஸ்சனுக்கு கரெக்டாக க்வெஸ்சன் நம்பர் ஆன்சருக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக ஷேட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து செகண்ட் பேஜ் போங்க. ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் படிக்கிறீங்க பேஜ் வைஸ், அந்த பேஜ் வைஸ் ஆன்சர் அங்கே நீங்கள் ஷேட் பண்ணிக்கிட்டே வர ஓஎம்ஆரும் ஃபில் ஆகிட்டு வரும், க்வெஸ்சன்ஸும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், நமக்கு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும், ஆ நம்ம ப்ராக்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. பட் ஒரு ஓஎம்ஆரில் ஒரு ரவுண்டு கூட ஃபில் ஆகலை. இப்போ தான் நீங்கள் 180 க்வெஸ்சன் முடிச்சிருக்கீங்க, இன்னும் 30 minutes 180 சர்க்கிள் போடணும். அங்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவார் இன்விஜிலேட்டர், இன்னும் 30 minutes தான் இருக்குது, 25 minutes தான் இருக்குது, 20 minutes தான் இருக்குன்னு பேனிக் ஆகிடுவோம். அதனால் பிகினிங்லேருந்து பேஜ் வைஸ் நீங்கள் ஆன்சரை ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளில் பபுளில் நீங்கள் ஷேட் பண்ணிட்டு வர்றது, பேஜ் வைஸ் 5 questions 10 questions அப்படின்னு பபுள் பண்ணிட்டு வர்றது, பபுளில் ஷேட் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் மெத்தடாக இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம்தான். நெக்ஸ்ட், பேஜ் வைஸ் என்டர் த ஆன்சர் இன்
OMR sheet also. So page wise, if a first page la yanaka R question ruke, R question la yanaka anji question ka answer tenjikna, and the anji question ka shade panitana, second page la, trippi yela of the question lend, panada the question verikana, other kana and the answer a path shade panapore, and the mari panda than aladdin. Shade panamodu first in a panamende, look at the question and answer. Question a paranga. Question paper la. 17th question option 3 da answer nu neenga nenikringa so answer 3 17th question answer 3 seri look at the question number ayum paarenga question number enna 16th question answer enna third option okay look at the answer number and option in the OMR sheet adha question number answer number nu potrukom question number 16 seri 54th question okay ingla நான் க்வெஸ்சன் பேப்பரில் 54th க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் 4னு பார்த்துருக்கேன் 54th க்வெஸ்சன் நம்பருக்கு நேராக ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஷேட் பண்ணுறதா அப்படிங்கிறத ஒரு தடவை என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு தவறுதலை குறைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம 54th ஆப்ஷன் பார்த்துருப்போம் 55th ஷேட் பண்ணி முடிச்சிருப்போம் அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை என்ஷூர் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை வச்சு தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் உங்களுக்கு கன்வே பண்ணுறோம் Shade carefully with moderate speed. Romba slow avum shade panna koodadhu, romba fast avum shade panna koodadhu. Moderate speed la neenga shade pannanum. Indha speed increase pandrathukku enna vali? Ippa irundhe neenga indha mock test la eludhuringala adukku physical OMR sheet vechi shade pannanum. Sir neenga indha sollu solringa ana neenga mock test online la vekkringa appadina online la mobile la indha test open pannunga OMR sheet vechikittu OMR sheet la answer panni shade panni palagunga. நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான் வழியே வேறு என்ன பண்ணுறதுங்க ஸோ தட்ஸ் இட் ஸோ இந்த வீடியோவில் ஓஎம்ஆர் ஷீட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஷேட் பண்ணுறது எப்படி அண்ட் டைம் கன்சியூம் வந்து ரொம்ப ஆயிடாமல் இருக்கிறதுக்கு என்ன ஈஸியான வழி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த இடத்துல திருப்பி சொல்கிறேன் இந்த கோடெல்லாம் நம்ம வந்து சும்மா வரைஞ்சி காமிச்சிருக்கேன் இந்த கோடெல்லாம் இருக்கக்கூடாது எங்கே ஷேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் ஷேடிங் இருக்கணும் ஒர்க் அவுட் இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தப்பு ஓகேங்களா அதுதான் பார்த்துக்குங்க இந்த மாதிரி அழகாக கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருக்கணும் எப்போவுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் நடந்தது நடப்பது நடக்க போகுது எல்லாம் நன்மைக்கே எல்லாமே படிச்சுருக்கீங்க மறந்து போன மாதிரி இருக்குன்னா ஒரி பண்ணாதீங்க எல்லாருக்குமே அப்படி தான் தோணும் பட் எக்ஸாமில் போயிட்டு க்வெஸ்சனை பார்க்க 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 அப்படியே சந்தோஷமாகும் படித்ததுலேருந்து தான் எல்லாம் வந்திருக்கு சூப்பர் அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டு வருவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி சொல்கிறேன் நடந்தது நடப்பது நடக்க போகுது அனைத்தும் நன்மைக்கே ஆல் த பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் காட் பிளஸ் யூ டேக் கேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் தேங்க்யூ